வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்களை புத்துணர்ச்சியுடன் நம்ம வச்சுக்கொள்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் ஒர்க்கில் வேலை பார்க்குறோம், அதாவது கண்ணை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் அதை மூடியிருப்போம், தூங்க மூத்தில் மட்டும்தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு அந்த கண்ணில் வந்து எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த கண்ணில் எரிச்சல், அது ஒர்க் பார்க்கும் போதுலையாக இருக்கட்டும், நார்மலாக நம்ம உட்காந்துருக்கும் போதில் டிவி பார்க்கும் போதெல்லாம் அந்த கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம அந்த கண் எரிச்சலை வந்து தடுத்து கண் வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அலுவலகத்தில் நம்ம பல நேரம் வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஈரப்பதத்தில் பாதிக்கப்பட்டு தூக்கமின்மை, கண் எரிச்சல் இதெல்லாம் உண்டாகும். இதற்கு கண்களுக்கு நம்ம அன்றாடம் அளிக்க வேண்டிய அந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம், கண்டிப்பாக நமக்கு அந்த கண் நல்லா வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கும். அப்படின்னு சொல்லலாம். 1 நிமிடம் கண் இன்மைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல முறை வந்து தன்னிச்சையாக வந்து இன்மைக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளே அறியாமல் கண்ணை மூடி மூடி தான் திறப்போம். இதனால் கண்களில் ஈரப்பதம் வந்து பாதுகாக்கப்படும். சில நேரங்களில் நாமே கண்களை இன்மைப்பது ரொம்பவே நல்லது. கண் எரிச்சல் வந்து தவிர்க்கலாம். அந்த கண்ணை மூடி மூடி திறக்கிறனால நமக்கு வந்து அது எதுக்கு, அப்படியே சில பேர் கண்ணை மூடி திறக்க மாட்டாங்க, சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி 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 திறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த கண் எரிச்சல் வந்து வரவே வராது. முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்குறோம் ஏதாவது அப்படின்னா இருட்டில் வந்து பார்க்காம இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும். இப்படி தவிர்த்தோம் அப்படின்னா கண்களில் நீர் வடிதல், இந்த மணிக்கு இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இருட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்களில் நீர் வடிதல், தூக்கமின்மை, இந்த மணிக்கு பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படும். புத்தகம் படிக்கும், இப்போ புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த புக்குக்கும் நம்ம கண்ணுக்கும் இடையில் கொஞ்சம் 1 அடினாலும் தூரம் இருக்கணும். க்ளோஸ்அப்பில் அதாவது வந்து புக்கை வந்து கண்ணுக்கிட்ட வந்து வச்சு படிக்காதீங்க. கண்களை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுத்தமான தண்ணீரில் வந்து நம்ம சில மணி நேரத்திற்கு ஒரு முறை கழுவி வந்து துடைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்னா கண்களுக்கு மேலே வந்து அந்த நமக்கு கண் கருவளையம் வந்துக்கெலாம் ஏற்படும், அது வந்து அழுத்தும். நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்போம் கண்ணாடியை கழட்டிட்டு, அந்த மணிக்கு கண்ணை வந்து தேய்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் இப்போ வேலை பார்க்கும் போதில் நமக்கு வந்து அந்த கண் வந்து வலிக்குது, சில வினாடிகள் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வந்து முடிந்த வரைக்கும் மூடி மூடி திறக்கணும். அப்படி திறந்தோம் அப்படின்னா கண் சோர்வு வந்து கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கண்ணுக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கக்கூடிய கேரட், மீன், முட்டை, இந்த மணிக்கு உணவுப் பொருட்கள் வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அதை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனை வந்து வரவே வராது. நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட் லென்ஸ்லாம் வந்து பயன்படுத்துவாங்க, அவற்றை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா கண்ணில் வந்து ஒவ்வாமை வந்து உண்டாகிடும். டாக்டரோட பரிந்துரையில் அந்த லென்ஸ்லாம் வந்து பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் அந்த மணிக்கு இருக்குது அப்படின்னா இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப, அதை புக்கு படிக்கிறதுனா நம்ம இருட்டில் வந்து படிக்காமல் இருக்கிறது, டிவி பார்க்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அப்பப்போ கண்ணை கழுவலாம், இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கண் எரிச்சல் வந்து ஏற்படாமல் கண் கண்டிப்பாக குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல புத்துணர்ச்சியோடும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.